பாருங்கள் தருங்கள் தேவரே என்னல் துன்ப
என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே சொல்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் தூதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் தூதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு எல்லாம் சேர்ந்து பாடுங்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமை கோர் எங்கே பாதாளம் ஜெயம் எங்கே. மரணம் கோர் எங்கே பாதாளம் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவலுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவலுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திற்கு மகிமை செலுத்தும். இந்த ஜூலை மாதத்திலும் முதல் வியாழக்கிழமை நாம் இதை தரங்க ரீதியாகவே நடத்த வேண்டும் என்று ஆலோசித்தோம். அப்படியே சிஎம்எஸ் இருந்து மிஸ்டர் பேரின்பல்லாஸ் அவர்கள் அவர்களுக்கு நான் நம்பி இதை உங்களை ஊக்குவிப்பேன். இந்த ஊதியத்தை நம்ம நிறுத்தவே வேண்டாம். நிறுத்தினால் அதை அவர்கள் ஏற்படுத்தி இன்னைக்கு நடத்துவார். நம்முடைய தலைவர் மூத்த போலகர் கிறிஸ்தபர் தாஸ் அவர்களை நான் முதல் முதல் வரவேற்கிறேன். அவருடைய தலைமையில்தான் இந்த ஊதியம் செழித்து வளரும். எல்லா பதங்கள் எது வந்தாலும் இது ஆகஸ்ட் மாதத்திலும் மழை இல்லாவிட்டால் அங்கே நடக்கும். இல்லாவிட்டால் இங்கே தான் நடக்கும். நம்ம எப்பாயும் அவருக்கு வேண்டிய ஏற்பாடுகளை லைட்டு எலக்ட்ரிசிட்டி அவர்களையும் வரவேற்கிறேன். பிறகு இங்கே வந்த எஜாதி இந்திய ராஜ்பேதர் சுகுமாரன் சார் இன்னைக்கு ஸ்பீக்கராக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் அவருக்கு இன்னைக்கு ஒரு தைசுதார் ரிட்டையர் தைசுதார் மிஸ்டர் பால் அதில் அது இன்னும் எங்கள் அடுத்த மாதம் ராபின் பாஸ்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சவுத் இண்டியன் சர்ச்சுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. மிஸ்ஸிஸ் இறந்து போனாங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் அங்கே தான் போகிறது. பழைய காலத்தில் வருஷங்களுக்கு 25 இந்த 40 வருஷம் இருக்கும் நினைக்கு. அவருக்கு ஸ்பீக்கர் ஆகிறாரு. அந்த சிஎம்எஸ் அது என்னது அவங்களை தான் நம்ம வெல்கம் பண்ணுவோம். அவங்க நீங்களும் கூட இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செடி இல்லையா பழைய தின்னால் பள்ளியும் தின்னாலும் மலையாட்டம் உண்டு. அதுபோல் தான் நம்ம ஸ்லோ அண்ட் செடி பிரிஞ்சு ரேஸ். அதுபோல் தான் நம்ம கடவுள்கள் நாமத்தை மையப்படுத்தணும். சிஎம்எஸ்லேருந்து வந்த எஸ்ராஜி பத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெல்கம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் இந்த மாலை மயங்கிய வேளையிலே நாம் அன்றைய சமூகத்திலே
உண்டாக கூடி ஆண்டவரை ஆராதிக்க வந்திருப்பது ஒரு பெரிய பாக்கியம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொன்னது போல ஆண்டவர் நமக்கு முன்குறித்ததை இந்த நாளிலே வாய்க்க செய்திருக்கிறார். இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த தரிசனத்தோடு பாரத்தோடு ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் வகையிலே தன்னுடைய இந்த வயோதிப காலத்திலும் விதமான ஒரு தரிசனத்தோடு இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற முனைப்போடு செயலாற்றி கொண்டிருக்கிற டாக்டர் சாம்ராஜ் அவர்களை காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் இன்னும் அவர்களுக்கு அநேக அவர்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளில் வருகை தந்திருக்கிற அனைவரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன், வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். அருமையான சகோதரர் அருமையான பாடல் ஒன்று பாடினார்கள். அவர்கள் தன்னுடைய அனுபவ சாட்சியம் ஒரு வரியிலே சொல்லி முடித்தார்கள். ஆனால் இன்றைய திருச்சபை கிறிஸ்தவ சமுதாயம் எப்படியோ போய்கொண்டிருக்கிறது. அந்த நிலைமையிலே புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அது இடர்களாக இல்லாதபடிக்கு நாம் ஆண்டவர் மேலே வைத்திருக்க விசுவாசத்திலே வளருவோம், வாழ்ந்து காட்டுவோம், சாட்சியுள்ள வாழ்வு வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எந்த சூழ்நிலையானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிடிக்க மாட்டாது என்று சொல்லி நிச்சயித்துக் கொண்ட பவுலை போல நாம் இந்த நாளில் ஒரு உறுதி எடுத்து உலகம் எப்படி இருந்து கொள்ளட்டும், நான் ஆண்டவருக்காக, என் இயேசுக்காக என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானத்தோடு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ இந்த நாளிலே ஒரு உறுதிமொழி எடுப்போம். ஆண்டவருக்காக அற்ப காலம் வாழும் இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்காக வாழ்ந்து முடிக்க ஆண்டவர் நமக்கு பலனையும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் தருவாராக. ஆகவே அதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. இந்த தலைமையேற்று நடத்துகிற கிருஷ்ணதாஸ் அவர்கள் நல்ல அறிமுகமானவர்கள். அவர்களும் இந்த வயோதிப்ப நிலைமையிலே தவறாது இந்த இடத்துல வந்து இந்த ஊழியத்தை பொறுப்பேற்று நடத்துகிறார்கள் என்றால் அது எங்களுக்கு மிகவும் உற்சாகமான ஒரு காரியம். இந்த நாளிலே சிஎம்எஸ் எக்ஸ்ட்ரா ப்ரேயர் ஃபெலோஷிப்பு மூலமாக இந்த கூட்டத்தை நடத்தி தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே இன்னும் அநேக நண்பர்கள் வர வேண்டியது உண்டு. அவர்கள் ஒரு சில காரியங்களாலே தடயங்கள் ஏற்பட்டது, ஒரு சிலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்த ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றேன். இந்த நாளிலே நமக்கு சிறப்பு செய்தி கொடுப்பதற்கு மிஸ்டர் பால் தாசில்தார், ஓய்வு பெற்ற தாசில்தார் அவர்கள் நம்ம கீழே வந்திருக்கிறார்கள். அன்னார் நமக்கு இறை செய்தியை நம்ம பகிர்ந்து கொள்வார். அவர்களை மேடையில் வந்து அமர்வடியாக அழைக்கின்றேன். இப்பொழுது நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு ஒரு சவாலோடு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் சேவிப்பேன், நீங்கள் சேவிப்பீர்களா என்கிற சவாலோடு நாம் ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெப பாடலாக இந்த பாடலை உற்சாகமாக பாடுவோம். ஆண்டவருக்காக ஏறெடுக்கின்ற ஒரு சவால் நிறைந்த வார்த்தையாக இருக்கட்டும். ஆகவே ஆண்டவர் நம்முடைய வார்த்தை மூலமாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். 243 தாத்து படிக்கிறீங்க, எப்படி தெரியல, உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமா? கொஞ்சம் உற்சாகமாக பாடுவோமே. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார், யாரை நீ சேவிப்பாய் என்பதை கர்த்தரையே சேவிப்போம், நீயும்
சேவிப்பாயும் சேவிப்பாயா நம் பாதையை காப்பாற்றியே கத்த நடத்தினாரே நம் பாதையில் காப்பாற்றியே கத்த நடத்தினாரே கத்த தந்த ஆசீர் யாவும் கண்டு நன்றிய சேவிப்பாயா கத்த தந்த ஆசீர் யாவும் நன்றியாய் சேவிப்பாயா நானும் என் வீட்டாருவோ வென்றால் கர்த்தரே சேவிப்போ நீயும் சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா நன்மையான சாட்சியால் ஜீவிப்பாயா கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியால் ஜீவிப்பாயா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம் நீயும் சேவிப்பாயா மூலமாக உம்முடைய வார்த்தையின் வல்லமையினாலே ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்ந்து பெருகி இம்மைக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தையும் மறுமையிலே நித்திய வாழ்வை சுதந்திரத்துக் கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்தும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் எங்களை தகுதிப்படுத்தும் உம்முடைய சமூகத்தில் பெறுவதற்கு எந்த விதத்திலும் தகுதியற்றவர்கள் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து மூலமாக நீர் எங்களுக்கு இலவசமாக பெற்றுத்தந்த அந்த ரட்சிப்பின் மேன்மையை உணர்த்தவர்களாக உம்முடைய சமூகத்திலே அப்பா பிதாவை என்று சொல்லக்கூடிய புத்திர சுவாரத்தின் ஆவியோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் நாங்கள் உடைய பிள்ளைகள் இந்த பிள்ளைகளானாலும் உடைய ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகள் அதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக எங்களையும் எங்களுடைய காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து வரக்கூடிய நாட்களிலே நாங்கள் உமக்கு சாட்சியாக எந்த சூழ்நிலையானாலும் கிறிஸ்து அன்பை விட்டு எங்களை ஒன்று பிரிக்காதபடிக்கு இந்த அநித்தியமான உலகத்திலே நித்தியமான வாழ்வுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள தூய ஆவியானவரே எங்களோடு இருந்து செயல்படுகிறார்கள் உங்களுடைய வார்த்தையை கொண்டு வருகிற உங்களுடைய மனகதனை நீர் உங்களுடைய ஆவினாலே நுழைத்து எங்களுக்கு தேவையான உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு பகிர்ந்து தருகிறாக கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன சாமுவேலைப் போல இதோ அடிமைகள் உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் எங்களோடு கூடும் இடைவிடும் ஆசீர்வதியும் ஆண்டவரும் கட்சதுமாகிய இயேசு கிறிஸ்துவும் வல்லமுள்ள நாம் தேவைப்படுகிறோம் எங்கள் ஜபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே உங்கள் மத்தியில் இருந்திருந்த தேவாதி தேவனே என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்த சோதனத்தை ஏற்படுத்ததோடு இடமேற்கிற அன்பான போதகர் செய்தெடுத்த அன்னுடைய மகன் இந்த கோவாடு நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரன் எல்லாருக்கும் தெரிந்த ப்ரொஃபஸர் தேவசர் டேனியல் சார் அவர்கள் மற்றும் அனைத்து அன்பின் சகோதரர்களின் சகோதரிகளையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் அல்லேலூயா 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 கர்த்தர் யோசேப்புடன் இருந்தார் அவன் காரிசக்தி உள்ளவனானான் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் தான் நம்ம காரிசக்தி உள்ளவர்களாக மாறுவோம் அதை மறந்து போகக்கூடாது கிறிஸ்தவம் அல்ல கிறிஸ்து நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அதுதான் மிகவும் முக்கிய அன்பார்களே
கர்த்தர் யோசேப்போடு இருந்த போல நம்மோடு இருக்க வேண்டும். நம்ம எத்தனையோ எழுதி போட்டிருக்கு, அட்டெம்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காடு அண்டு எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். ஆண்டவருக்காக பெரியாரங்களை செய்த பிறகுதான் ஆண்டவர்களிலிருந்து பெரியாரங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும். இல்லாமல் இருந்தால் எதிர்பார்க்கவே முடியாது. அதே கிறிஸ்டியானிட்டி மறந்து போகக்கூடாது. எனவே என்பார்கள் இந்த நாளை நேரத்தில் இருந்த தேவனை ஒரு முறை விட துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். செய்தியளித்த சௌரனே அன்புடைய கருத்திலே அன்பான வாழ்த்துக்களை தெரிந்து கொள்வார். பால் அவர் ரிட்டையர்டு தாசில்தாராக இருந்தவர், சிஎம்எஸ்லே இருந்து பணிபுரிந்து கொண்டே இருக்கிறார். நல்ல ஒரு செய்தி உண்மையாகவே பல நாட்களிலிருந்து ஒரு வசனத்திலிருந்து அந்த ஒரு செய்தி தந்த ஒரு சகோதரர். எனவே அவருடைய செய்தி சிறக்க, அவருடைய பணி சிறக்க வாழ்த்தி, அவரின் குடும்பத்தையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக தலைமை பொறுப்பேற்றக்கூடிய பாஸ்டர் கிறிஸ்தவர் தாஸ் அவர்களிடம் ஒரு நாளும் வந்து தலைமை பொறுப்பேற்று செய்திகளை முடிவெடுத்து செய்திகளை நன்றி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தையும் ஆண்டோர் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்னும் ஒரு முறை கூட ப்ரொஃபஸர் தியான்சர் டேனியல் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் மனிதோடு வந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தையும் அன்னுடாய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்னும் முக்கியமான பலர் கோட்டை நாட்டில் எல்லாரும் பலர் இருக்கிறீர்கள், அட்ஜஸ்ட் பண்ணுற தவறுகள் இருக்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு அதுபோல வந்திருக்கிறவங்க அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நான் சொன்னது போல அவங்க டைமில் ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை அவர் ஒரு பாளையங்கோட்டையிலே ஒரு ஊழியருக்கு தமிழ் கற்பிக்கை ஏற்படுத்தப்பட்டார். அவர் வாலிபராக இருந்த வேளையில் பாளையங்கோட்டை பகுதியில் கிறிஸ்தவர்களாக மாறின வேளையில் கிறிஸ்தவருடைய எல்லாம் உங்களுக்கு தெரியும், வியாபாரம் செய்கிற இடத்துல அந்த உப்பு மூடைகளை வெளியில் வைத்து கொண்டே போகிறார். முக்கியமில்லாத போல ஒன்று உப்பு கத்தானது, ஆனால் அந்த உப்பு மூடைகளை வெளியே வைத்துக்கிட்டால் அந்த கடையை அடைத்துட்டு போவார், வந்து யாரையும் எடுக்க மாட்டார். இப்படிப்பட்ட உப்பு மூடைகளை எல்லாம் எடுத்து புதுசாக கிறிஸ்தவர்களான ஒவ்வொரு குடும்பத்தினுள்ள வீட்டில் உள்ள அந்த இடத்துல கிணறு மட்டும்தான் உண்டு. உப்பு மூடைகளை எடுத்து கிணத்துல போட்டு குடிக்க முடியாத அப்படிக்கு கிணத்து நீரை உப்பு தண்ணீராக மாற்றிவிடுவார் அந்த கிருஷ்ணபிள்ளை. அப்படிப்பட்ட பணியை செய்த அந்த கிருஷ்ணபிள்ளையையும் ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணபிள்ளை என்று பெயரை மாற்றி ஆண்டவருக்காக அவர் அந்த ஆவியானவர் கிரியாடு செயல்படுகின்றார் என்றால் மறக்க முடியாது ஒன்று. அவர் வந்து ஒரு ராக்லண்ட் பிறை என்று நினைக்கிறேன். அவருக்கு தமிழ் கற்பிக்கை ஏற்படுத்தின வேலையில் முதலாவது அவரிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை, இயேசுவை பற்றி என்னிடத்தில் சொல்லக்கூடாது என்று கண்டிஷன் அப்படி சொன்னார். அதே மாதிரி அந்த பேரை இயேசுவை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லலை கிடைக்கு மட்டும். ஆனால் அவருடைய பிஹேவியர் இந்த கிருஷ்ணபிள்ளைய தொட்டர் ஏன் சொல்கிறார், அவர் என்ன அறிக்கை போடுகிறார் என்ற கிருஷ்ணபிள்ளை என்ன அறிக்கை போடுகிறார் என்றால், நான் இயேசுவை காண்பதற்கு முன்னாலே அவருடைய அன்பை அவருடைய அடியவரிடத்தில் கண்டுகொண்டேன், எனவே அந்த இயேசுவை நானே ஏற்றுக்கொண்டேன். எவ்வளோ கருத்தாளம் உள்ளது என்று பாருங்க. நான் இயேசுவை அன்பை காண்பதற்கு முன்னாலே அவருடைய அன்பை அவருடைய அடியவரிடத்திலிருந்து கண்டுகொண்டேன், எனவே அந்த இயேசுவை நானே ஏற்றுக்கொண்டேன். ஏன் கிறிஸ்டியானிட்டி மறந்து போகக்கூடாது அன்பார்களே. ஏன் கிறிஸ்டியானிட்டி நம்ம எத்தனை பேர்களோடு நம்முடைய இயேசு இருக்கிறார் என்பதை நாம் ஒரு நாள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திரும்பின்னு சொன்னேன் இல்லையா, கர்த்தர் யோசனைப்பட இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனானா. அதுபோல நம்ம ஒருவரோடு இயேசு இருக்கிறாரா என்கிறதை பார்த்து ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டும். சில நாட்களுக்கு பிறகு உண்மையாக மறந்து சொல்கிறேன், நல்லொரு செய்தியை இன்றைக்கு அவர்கள் தந்தார்கள். அவரையும் ஒரு முறை நான் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஓடனே அவரையும் வாழ்த்துகிறேன். இன்றி எதன் காரணமாக இருந்து சாம்ராஜ் சாலையும் அவரும் பலவீனத்தோடு இருக்கிறார். ஆகினாலே அவர் சொல்ல வேண்டியதுதான் என்னட்ட அவர் சொல்லும்படியாக சொன்னார். எனவே அவருடைய சாம்ராஜ் சாரையும் அவர் ஆரோக்கியத்தையும் தீர்க்காயசியும் தந்து ஆரோக்கியத்தோடு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். அவருடைய பிள்ளைகளின் ஒவ்வொரு மருமக்கள் பேரப்பிள்ளையும் வசதிக்க வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொரையும் ஒரு முறை கூட வாழ்த்துகிறேன். தொடர்ந்து வாருங்கள். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நாம் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ண வேண்டும், பகிர்ந்தெடுக்க வேண்டும். அதனால இந்த வார்த்தையை மறக்கவே கூடாது. நான் இயேசுவின் அன்பை காண்பதற்கு முன்னாலே அவருடைய அன்பை அவருடைய அடியவரிடத்திலிருந்து கண்டுகொண்டேன், எனவே அந்த இயேசுவை நானே ஏற்றுக்கொண்டேன். அதுதான் கிறிஸ்டியானிட்டி. ஆக நம்மளுடைய கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றி அவர் செய்யதை சொன்னது போல அக்னி பக்தி என்று சொல்ல பல திட்டங்களை எல்லாம் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் மற்றம் செய்யக்கூடிய ஒன்றையும் நிலைநிற்க
ஆண்டவர் விடமாட்டார். ஆண்டவருடைய சித்தம் தான் கடைசியில் நடைபெறும். எனவே நம்முடைய மன்றாட்டு என்னது? ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு மன்றாட்டு ஜெபம் எப்பொழுதும் ஏறும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இயேசுவைப்பட எடுத்துக்கொள்ள நம்மோடு இருக்க வேண்டும். நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையை மற்றவர்களை மாற்ற வேண்டும். அவ்வளவுதான், இயேசுவை பற்றி சொல்ல வேண்டாம். சாட்சியின் வாழ்க்கையை மற்றவர்களை மாற்ற வேண்டும். அந்த அளவிலே செயல்புரிய ஆண்டவருக்காக அநேகரை ஆதாயப்படுத்துவோம். சாம்ராஜாருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காயும் தந்து தொடர்ந்து இந்த மனிதர்களுக்கு வாழ்த்துவோம். அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினரையும் வாழ்த்துகிறோம். வந்திருக்க செய்தி அளித்தவரையும் தலைமை பொறுப்பேற்ற சகோதரர் அவர்களையும் வந்திருக்கிற அனைவரையும் ஒருமுறை விட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினரே வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 73வது பாடல். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தரே சுகாத்தாரே காணங்களால் இறைந்து காலமெல்லாம் பாடுவே. அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடிருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடிருப்பதா. மாரண பள்ளத்தாக்கே நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடிருந்து தட்டினாத்தம் கோலினா பாத்திரா நிரம்பி வழிய அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதா. அலைகள் படகினே என்பதை இன்று மாலையிலும் நாங்கள் சிறிது ஞாபகப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் சித்தம் கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரங்கள் தாவே. வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று 119வது சங்கீதத்திலே முதல் வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம் கத்தாவே. நாங்கள் வேதக்காரர்கள் கத்தாவே, வேதத்தின்படி நடக்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு துணை நிற்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வேத வசனம் பாதைக்கு வெளிச்சம், எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் முன்னிலை வைப்பது வேதம் என்பதை கற்றிருக்கின்றோம் கர்த்தாவே. அதை நிச்சயித்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உறுதி தாருங்க கர்த்தாவே. சொல்ல கேட்டது போல காலையிலும் மாலையிலும் வேதத்தை தியானித்து வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்க்கையை முடிக்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தாருங்க கர்த்தாவே. வேதமே எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த அருமையான இடத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
மது அநாதி தீர்மானத்தின்படி இங்கு அழகான ஒரு இடத்தை உம்மை தொழுது கொள்ளும்படியாக ஏற்படுத்தி இருக்கின்றபடியால் உமக்கு ஸ்தோத்திராண்டோரே, நன்றியோடு 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நான் இதை ஆசீர்வதிக்கின்றேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றியிருக்கின்றபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் இங்கு தந்து என்றபடியால் நன்றி செலுத்துகின்றோம் கர்த்தாவே. அன்றோரே அருமையான ஐயா, அன்றோரே எங்கெல்லாமோ பணி செய்துவிட்டு இந்த இடத்திலே வந்து ஒரு கூடாரத்தை அமைத்து குடும்பத்தோடு இங்கு இருக்கத்தக்கதாகவும் தொடர்ந்துள்ள வாழ்நாளெல்லாம் ஆண்டவருக்கென்று ஏதாவது செய்ய வேண்டும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டே இருந்த அருமையான ஐயாவையும் நினைவு கூறுகின்றோம் கர்த்தாவே. அன்றோரே அவர்களோடு இன்னும் நீர் துணை நிற்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய வசனத்தின்படி நரைமயிர் மட்டும் தாங்குவேன், முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பேன் என்ற வாக்கு தத்தங்கள் அவரிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற ஆண்டவர் கிருபை தாரும். அன்றோரே அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேத வசனத்தின்படி வீட்டை சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளைப் போல வைத்திருக்கின்றபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கின்ற இடங்களிலே ஆசீர்வாதமாகவும் சாட்சியாகவும் சுகத்தோடும் இருக்க ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட எல்லாரையும் விசேஷமாக தலைமை தாங்குகின்ற எங்களுடைய அருமையான போதகர், அவருடைய துணைவியார், குடும்பத்தார் அனைவரோடும் அது கிருபை இருக்கின்றதாவே. இதிலே வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் முன்னிலைப்படுத்தி ஜெபிக்கின்றோம் தாவே. இன்று வேதத்தின் சில சத்தியங்களை எங்களுக்கு சொன்ன அருமையான உடைய மகனுடைய பிந்திய காலங்கள் எல்லாம் வேதத்தை சுமக்கின்ற ஒரு மகனாக வைத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு தேவைகள் அநேகம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை பாதையிலே பிரச்சனைகள் ஏராளம் கர்த்தாவே. நாங்கள் சந்திக்கின்ற எதிரடைகள் ஒவ்வொன்றையும் நினைக்கும் போது ஆண்டவரே இனி என்ன இனி என்ன என்பதுதான் எங்கள் கேள்வியாக இருக்கும் போது நான் இதுவே வழி இதிலே நடவுங்கள் என்று நீர் சொல்லுகின்ற சத்தம் எங்கள் காதுகளிலே விழ வேண்டுமாறு செபிக்கிறோம். பலவீனமான பாண்டங்கள் கர்த்தாவேன் இந்த ஆராதனையில் இருக்கின்ற அநேகருக்கு என்னென்ன விதமான நோய்கள் கஷ்டங்கள் பிரயாசங்கள் எல்லாம் அவரவருக்குத்தான் தெரியும் கர்த்தாவே. எத்தனையோ முறை இந்நோய்களுக்கு மருந்துகளும் ஆலோசனைகளும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கர்த்தாவே. நீ பரம வைத்தியர், ஏற்ற ஏற்ற காலங்களிலே தேவையான சரீர பலனை கொடுத்து ஒவ்வொருவரையும் தாங்க வேண்டுமாறு செபிக்கிறோம். வாழ்க்கை சூழ்நிலையிலே பண பிரச்சனைகள் மற்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும் போது நீர் உயிரோடு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை தாருங்க கர்த்தாவே. ஆண்டவரே இந்த ஐக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்தோம் கர்த்தாவே, திரும்ப சந்திக்கும் வரையிலும் தெய்வீக சமாதானம் எங்கள் அனைவரோடு கூட இருக்கட்டும். உமக்கு சித்தமானால் அடுத்த மாதம் இவ்விதமாக கூடி உமது நாமத்தை மகிமைப்படுத்த சத்தியங்களை அறிந்து கொள்ள உமக்கென்று நாங்கள் ஒரு முறையுடைய சாட்சியாக இருக்க ஆண்டவர்களுக்கு கிருபை தர வேண்டுமாறு செபிக்கிறோம். இந்த நாளில் உள்ள வாழ்வின் சூழ்நிலைகளிலும் இந்த மற்றெல்லா காரியங்களும் குறைகள் குற்றங்கள் தயவாக மன்னித்து அமைதியான நித்திரையை கொடுத்து நாளை எழுந்து உமை ஸ்தோத்தரித்து எங்கள் கடமைகளுக்குள் செல்ல ஆண்டவர் கிருபை தாருங்க தாரே. நாங்கள் சந்திக்கின்றவர்கள், எங்களோடு இருக்கின்றவர்கள், எங்களில் உள்ள அனைவருக்கும் நாங்கள் சாட்சிகளாக வேதத்துக்கு நாங்கள் எப்போதும் சாட்சியாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாவற்றை ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பரம பிதாவே, ஆமென். பிதமாகிய கடவுளுடைய அன்பு பக்தத்தாளுடைய சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் நிறைவாய்த்தங்குவதாக. ஆமாம், இப்பொழுது சிஸ்டர் மேகி
நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்திருக்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நான் வந்து நியூபர்க் லேப்லேருந்து அது சார்பாக சிறிய கருத்துக்களை பேசலான்னு மாதிரி, அதாவது எங்களுக்கு லேப்ல வந்து என்னென்ன டெஸ்ட் ஆஃபர் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். இங்கே வந்து நமக்கு வந்து ஃபுல் பாடி ஹெல்த் செக்அப் அது வந்து 999 ரூபாய் ஒரு பேக்கேஜாக போடுறோம். அதில் வந்து என்னென்ன டெஸ்ட்டு வரோன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, லிப்பிட் ப்ரொஃபைல் அது நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் பார்க்குறது, அப்புறம் கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, தைராய்டு ப்ரொஃபைலு, யூரிக் ஆசிடு, விட்டமின் பி, இதெல்லாமே நமக்கு சேர்த்து தனித்தனியாக போடுவோம்னா நமக்கு 4000 ரூபாய் 5000 ரூபாய்கிட்ட ஆகும். இது நமக்கு 999 ரூபாய்க்கு பண்ணலாம். இன்னும் நிறைய பேக்கேஜ் இருக்குது. அது மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே இங்கே நாங்கள் ரன் பண்ண தொடங்கிட்டோம். ரொட்டீன் டெஸ்ட்டு இதெல்லாமே காலையில் நீங்கள் குடுத்தீங்கன்னா ஈவினிங் உள்ளால் உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ.